வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1886 ஆகஸ்ட் 18 பெண்ணுரிமைக்காக பாடுபட்ட சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் ஆர் எஸ் சுபலட்சுமி சென்னையில் மயிலாப்பூரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1877 ஆகஸ்ட் 18 செவ்வாய்கோளின் போபோஸ் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1868 ஆகஸ்ட் 18 பிரெஞ்சு வானியல் நிபுணர் பியர் ஜான்சன் சூரிய கிரகணத்தை ஆய்வு செய்யும் போது ஹீலியம் என்ற தனிமத்தை கண்டுபிடித்த தினம் வரலாற்றில் இன்று. 1928 ஆகஸ்ட் 18 சென்னை மியூசிக் அகாடமி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1958 ஆகஸ்ட் 18 விளாடிமிர் நபகோவ் எழுதிய லொலிட்டா என்ற புதினம் அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய சுதந்திரத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு அயராது பாடுபட்ட புரட்சி வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 1897 ஜனவரி 23 ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் பிறந்தார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு குருவை தேடி அலைந்து கொண்டிருந்தவர். குரு கிடைக்காததால் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கே ஆசிரியருடன் சண்டை ஏற்பட்டு கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டார். பின்பு சிஆர் தாஸ் உதவியுடன் கல்லூரியில் சேர்ந்து ICS பட்டம் பெற்று லண்டனில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை பார்க்க கூடாது என்ற எண்ணத்தில் அந்த பதவியை துறந்தார். அந்த வேலையை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி பெண்களுக்கென தனிப்பிரிவு ஏற்படுத்தி அதற்கு ஜான்சிராணி படை என்று பெயரிட்டார். இந்திய புரட்சி நாயகர் சுபாஷ் சந்திரபோஸ் 48 வயதில் 1945 ஆகஸ்ட் 18 மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. முதலாம் பாஜிரா இந்திய பேரரசர் முதலாம் பாஜிரா ஆகஸ்ட் 18 1700 பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் 20 நீடித்திருந்த தன்னுடைய சுருக்கமான இராணுவ வாழ்க்கையில் பாஜிராவ் ஒரு போரை கூட அவர் இழந்தது இல்லை. பாஜிராவ் 28 ஏப்ரல் மாதம் 1740 திடீரென காய்ச்சல் ஏற்பட்டு பக்கவாதம் வந்ததால் தன்னுடைய 39 வயதில் இறந்தார்.